அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபு ஸோ இன்னைக்கு கிளாஸில் ஹைட்ரோபோரேஷன் அதோட ஸ்டீரிய கெமிஸ்டியை பற்றி ஃபுல்லாக பார்த்துடலாம் டபுள் பானில் ட்ரிபிள் பானில் எப்படி ரியாக்ஷன் நடக்குது ஸோ ஹைட்ரோபோரேஷன்னா ஃபர்ஸ்ட் லிட்டர் ஹெச்சா அப்போ ஒரு குழு ஞாபகம் வச்சுங்க ஹேஸுன்னு ஞாபகம் வச்சுங்க ஹெச்ஏஎஸ் ஹேஸ் அப்போ ஹேஸுன்னு சொன்னீங்கன்னா ஹைட்ரோபோரேசன் ஆன்டிமார்கானிக் ஆஃப் சின் அடிசன் அப்போ உங்களுக்கு என்ன ஞாபகம்னா ஹைட்ரோபோரேஷனாக ஹெச்ஏஎஸ் ஹேஸ் ஞாபகம் அதான் எடுத்துருக்கேன் ஹைட்ரோபோரேஷன் பீஸை ஆன்டிமார்கோனிக்கா சின் அடிஷன் சின் அடிஷன்னால் ஒன்றும் கிடையாது ஒரு ஹெச்சும் ஓஹெச் இதில் ஆட் ஆகும் அப்போது ஒரு ஒரு அல்கீனில் இருந்து நல்லா கொனிங்க ஒரு அல்கீனில் இருந்து ஆல்கஹால் ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்போ இன்டைரக்ட் அடிஷன் ஆஃப் அர்த்தம் நடத்தம் அப்போ ஹெச்சும் அடிஷன் ஆகும் ஓஹெச்சும் அடிஷன் ஆகும் பட் எப்படின்னா ரெண்டுமே சேம் பிளைனில் அதான் கொடுத்துருக்கேன் சின் அடிஷன்னா இதுவும் டாட்டல்னா இதுவும் டாட்டர் இல்லைனா இதுவும் டார்க் லைனில் இருந்துச்சின்னா இதுவும் டார்க் லைனில் இருக்கும் இதோட ரீஜோ செலக்டிவ் அடிஷன் ஆஃப் போரைன் சொல்லுவோம் ஸோ சின் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் போரேன் வில் பி டேக் பிளேஸ் அதாவது ஹைட்ரஜனும் இந்த மாதிரி இருக்கும் ஓகெச்சும் அதாவது போரான் பிஹெச் இருக்கும் அந்த பிஹெச் இந்த மாதிரி வரும் அந்த பிஹெச் டூக்கு பார்த்தால் ஹைட்ரலி யூஸ் பண்ணிங்கன்னா வரும் நீங்கள் இன்டேரக்ட் அடிஷன் ஆஃப் வாட்டருன்னு ஞாபகம்ச்சுங்க ஸோ இருந்து ஆல்கஹால் புறுப்பு பண்ணலாம் ரியேஜன் என்ன ரியேஜன் ஸோ பிஹெச் த்ரீ இது டைமரா இருந்துச்சுன்னா பி டூஹெச் சிக்ஸ் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பராக்சைட் பேஸ் தான் சொல்லியிருக்கேன் இன்டெரக்ட் அடிஷன் ஆஃப் வாட்டர் சிம்பிள் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஒரு அல்கின் இருக்குது பிஹெச் த்ரீ போட்டோம் அப்போ என்ன ஆகுனா இங்கனையும் இங்கனையும் ஒரு ஹெச்சும் ஒரு பிஹெச்சும் ஆட் ஆகும் ஸோ ஆண்டி மார்க்கோணிக்குன்னு சொல்லியாச்சு அப்போ எந்த பக்கம் ஹெச் கம்மியாக இருக்கோ அந்த பக்கம் அதாவது நெகட்டிவ் பார்ட்டும் பாசிட்டிவ் பார்ட்டும் ஆட் பண்ணுறதை நம்ம பார்க்கணும் இது சிமெட்ரிக்கில் இருக்குதுன்னு நான் டேரக்டாக சொல்லிடுறேன் ஒரு பக்கம் ஹெச் ஒரு பக்கம் பிஹெச்சூ அதுக்கடுத்து நீங்கள் ஹைட்ரா ஹைட்ரஜன் பராக்சைட் போட்டிங்கன்னா பிஹெச் டு வந்து ஓகேச்சா மாறும் அப்போ இன்டெரக்டாக அடி இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஹெச் ஓஹெச் இன்டெரக்டாக அடிஷன் பண்ணியிருக்கீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க ஒரு அல்கீன் பிஹெச் த்ரீ ஹெச் டூ ஓ டூ ஓஹெச் இப்போ போட்டிங்கன்னா இன்டெரக்ட் அடிஷன் ஆஃப் ஓஹெச்ன்னு சொல்லிவிடும் அப்போ இந்த டபுள் பாண்டு எந்த இடத்துல ஒரு கல்கீன் இருக்கோ அந்த இடத்துல ஹெச் தான் அடிஷன் ஆகும் அந்த ரெண்டுமே என்ன அடிஷன் இருக்குன்னா சின் அடிஷனில் இருக்கும் இவ்வளோ தான் இதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அல்கீன் ரெண்டாக பிரிக்கலாம் சிமெட்ரிக்கல் அன் அன்சிமெட்ரிக்கல் அல்கின் சிம்மெட்டிக்கல்னால் ஒரு பிரச்சனையும் கிடையாது மார்கோனிக் மார்கோனிக் பார்க்க தேவையில்ல ஒரு பக்கம் ஹெச் ஒரு பக்கம் ஓஹெச்சாக ஆட் பண்ணிடலாம் அப்போ இந்த பக்கம் ஹெச் இந்த பக்கம் ஓஹெச் கிடச்சிருச்சு இப்போ கீனாக இருந்தால் என்ன பண்ணுன்னா ஆன்டிமார்கோனிக்கலோ இல்லை ஃபாலோ பண்ணணும் அப்போ எந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கோ அதை பிரேக் பண்ணுங்கள் பிரேக் பண்ணிட்டு ஹைட்ரஜன் அதிகம் இப்போ இல்லை வாட்டர் தான் இன்டெரக்ட் எடிஷன் ஆஃப் வாட்டர்னு சொல்லியாச்சு ஹெச் ப்ளஸ்ஸு ஓஹெச் மைனஸ் இப்போ ஹெச் ப்ளஸ் எந்த பக்கம் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கோ அது பக்கம் போச்சுன்னா மார்கோனிக் அப்போ ஹெச் இந்த சைடு போயிடும் ஓஹெச் இந்த சைடு வந்துடும் அதான் ரெண்டுமே இந்த இப்போ பாருங்கள் ஹெச் ஓகெச் அடிஷன் மட்டும் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல ஹெச் ஓக்சும் சேம் ஃப்ளேமில் இருக்கணும் அந்த டபுள் பான் ரீப்ளேஸ் ஆகிருக்கணும் இதுக்கு என்ன குழு என்ன குளுன்னா எந்த பக்கம் ஸ்டெரிக் அதிகமாக இருக்கோ அந்த சைடு வந்து ஹெச் போய் அட்டாக் ஆகும் ஸ்டெரிக் கம்மியாக இருக்க பக்கம் ஓஹெச் வந்து சேரும் அப்போ இந்த பக்கம் ஸ்டெரிக் அதிகம் அப்போ ஹெச் ஸ்டெரிக் இதில் கம்மி அதனால் ஓஹெச் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்த்துக்குங்க ஆனால் என்ன ஆத்திரி இதுதான் இந்த கான்செப்ட் தான் ஹெ பி டூ ஹெச் சிக்ஸ் ஹைட்ரஜன் பர பேஸ் அப்போ ஹைட்ரோபோரேஷன் நடக்கும் போது நம்மளுக்கு என்ன தெரியும் ஹெச்ஏஎஸ்னு அடிச்சுக்கலாம் ஹேஸ் அப்போ ஹைட்ரோபோரேஷன் ஆன்டிமார்கோனிக் ஆஃப் சின் அடிஷன் அப்போ ஆன்டிமார்கானிக் அப்போ ஓ ஹெச்சை லீஸ்ட் இருக்க ஹைட்ரஜன் கூட சேர்க்கணும் அப்போ இந்த பக்கம் சேர்த்தாச்சு ஓவாச்சு இந்த பக்கம் அப்போ இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிரும் ஓகே அதேமாதிரி இந்த இதில் பாருங்கள் ஹைட்ரோபோரேஷன்னா தான் ஆன்டிமார்கோனிக் ஆஃப் சின் அடிஷன் ஹைட்ரஜன் லீஸ்ட் சைடில் சேர்க்கணும் இல்லாட்டி ஸ்டெரிக் பக்கம் இருக்கும் எந்த பக்கம் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கும் அது கூட சேர்க்கணும் இல்லைனா க்ரௌட் அதிகமாக இருக்க பக்கம் சேருங்க ஹெச் ஓஹெச் தெரியும் ஓகே அதுக்கடுத்து இதை வச்சு ஹைட்ரோபரேஷன் பண்ணுறப்ப எக்ஸோ ப்ராடக்ட் அதிகமாக கிடைக்குதா இண்டோ ப்ராடக்ட்னா எக்ஸோ ப்ராடக்ட் தான் மோர் ஃபேவரபுள் அப்போ இந்த மாதிரி இருக்குது இந்த காம்பவுண்டில் நீங்கள் பிஎஃப் த்ரீ ஹெச் டூ ஆட் பண்ணுறீங்க ஸோ ஆட் பண்ணுறப்ப இந்த இதை டபுள் பவுண்ட் இருக்குது ஓகே இப்போ டபுள் பண்ருக்கு இப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க ஆட் பண்ணுறப்ப இல்லை ஹெச் கீழே இருக்குது ஓஹெச் மேலே இருக்குது அடுத்ததில் ஓஹெச் கீழே இருக்குது ஹெச் மேலே இருக்குது அப்போ இதில் ஓஹெச் மேலே இருக்கிறதான் எக்ஸோ பொசிஷன் அப்போ இந்தலாம் ஹைட்ரஜன் கொடுத்துருப்பாங்க இது டார்க் லைன் ஆடாயிருச்சுனா இங்கேயும் டார்க் லைனில் ஹைட்ரஜன் ஆடாயிருக்கும் இது டார்க் லைன் இங்கேயும் டார்க் லைன் ஆடாயிருக்கும் ஆனால் ஓஹெச் எபோத பிளைனாக இருந்துச்சுன்னா அதை மேலே பார்த்துட்டு இருந்துச்சுன்னா எக்ஸோ ப்ராடக்டாக இருக்கும் அதே ஓகச் வந்து இது டார்க் லைன் அப்போ இங்கே இருக்க ஹைட்ரஜன் என்ன பண்ணியிருக்கணும் டார்க் லைனில் கொடுத்துருக்கணும் இது பிலோ த பிளைன்னா எப்போ த பிளைன் இது பிலோ த பிளைனாக வந்திருக்கும் ஓகே நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேணா வந்து எண்டோவாக இருந்து எக்ஸோவாக இருந்துச்சுன்னா மோர் ஃபேவரபிள் இதை ஞாபகம் இவ்வளோ தாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய நீங்கள் பார்த்துக்கலாம் பட் கான்செப்ட் இவ்வளோ தான் நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் பாண்டில் அடிஷன் பண்ணால் என்ன நடக்கும் ட்ரிபிள் பாண்ட் அல் கைனில் ட்ரிபிள் பாண்ட் போரேஷன் பண்ணிங்கன்னா வாட்டரை இன்டெரக்டாக சேர்க்குறோம் தான் அர்த்தம் அப்போ ஹெச் டூ இந்த பக்கம் ஓ அதாவது டெர்மினல் அல்கைனாக இருந்தால் ஆல்டிகைடாக மாறும் முடிஞ்சு போச்சு டெர்மினல் கைன் டு கிவ் அ ஆல்டிகை நான் டெர்மினல்னால் கீ டூன் கிடைக்கும் எது நான் டெர்மினல் இருந்தால் இருக்குது இல்லையா நான் டெர்மினல் அப்போ உடச்சிட்டு இந்த பக்கம் ஓ இந்த பக்கம் ஹெச் டூ ஒரே தான் ஆன்சர் நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டேன் ஓ இந்த பக்கம் ஹெச் டூ ஆட் பண்ணுறீங்க ஸோ மெத்தில் கீ டூன் ஃபார்ம் ஆகுது சரி இப்போ இப்போ இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் இந்த பக்கம் உடச்சிட்டு இந்த பக்கம் ஹெச் டூ இந்த பக்கம் ஓ ஆட் பண்ணுறேன் அப்போ இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ சிஓ சிஹெஸ் டூ சிஹெச் த்ரீ இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் சரி அதுக்கு பதிலாக ஓ இந்த பக்கம் ஆட் பண்ணிவிட்டு ஹெச் டூ இந்த பக்கம் ஆட் பண்ணுறேன் அப்போ இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் இப்போ இந்த ரெண்டில் எது மோர் ஃபேவரபிளாக இருக்குன்னு சொன்னால் எது மெத்தில் கீட்டோன் கிடச்சிருக்கோ எது மெத்தில் கீட்டோனாக இருக்கோ அது மோர் ஃபேவரபிளாக இருக்கும் அப்போ ரொம்ப ஈஸிங்க ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ரியேஜென்ட் தெரிஞ்சிக்கங்க இன்டெரெக்டாக வாட்டர் சேர்க்க போகிறோன்னு அர்த்தம் அப்போ அந்த ஹெச் ஓவெச் மட்டும் எந்த பிளேனில் இருக்குன்னு பார்க்கணும் ரெண்டுமே சின் அடிஷனாக இருக்கணும் இது ஷார்ட்டாக சொல்லணும்னா க்ரௌடிங் எங்கே கம்மியாக இருக்கோ அதில் ஓவச்ச சேருங்க க்ரௌடிங் அதிகமாக இருக்கு அதில் ஹெச் சேருங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அப்போ க்ரௌடிங் லெஸ்ஸில் ஓஹெச் அப்போ இந்த சைடு ஓஹெச் வந்துடும் இந்த பக்கம் ஹெச் வந்துடும் அப்போ ஹெச்சும் ஓவெச்சும் சேம் பிளேனாக இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா எந்த க எந்த கொஷின் எந்த கான்செப்ட் கேட்டாலும் இதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ